வாழ்க வளமுடன். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுய இன்பத்தினால் வர்ற பாதிப்புகளை பற்றி, அதனால் வர்ற சைடு எஃபெக்ட்களை பற்றி வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. சுய இன்பத்தினால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸ் வந்துங்க ஒரு அளவிட முடியாத பேராபத்து. ஆக்சுவலாக வந்து சுய இன்பம்ங்கிறதே வந்து மனித குலத்தோட பேரழிவு அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் விடுபட்ட டீட்டெயில்ஸும் அதில் முக்கியப்படுத்தி சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த சுய இன்பத்தினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு வந்து தன்னைத்தானே தின்கிறது. ஆச்சுங்களா, நம்ம உடம்பை நம்மளே வந்து சாப்பிட்றதுக்கு இணை நம்ம உடம்பை சாப்பிட்றது கூட பரவாயில்லைங்க, அது மது போதையினாலேயும் நம்ம சாப்பிட்றோம், நம்ம உடம்பை நம்மளே அழிச்சிக்கிறோம். ஆச்சுங்களா, ஆனால் இப்போது சுய இன்பத்தினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாரிசுகளை நம்மளே திங்கிறோம். ஒரு 2 நிமிஷம் சுகத்துக்காக, இந்த 2 நிமிஷம் சுகத்துக்காக, அந்த தூண்டுதலுக்காக நம்ம புலன்வழி அடிமையாகி நம்மளுடைய வாரிசுகளை நம்மளே வந்து சாப்பிட்றோம். அது ஒரே ஒரு சொட்டு வித்தணுல பல மில்லியன் ஆண் பெண் உயிரணுக்கள் இருக்குது. நம்மளோட வாரிசுங்க அவங்கெல்லாம், நம்ம குழந்தைகள். ஆச்சுங்களா, அந்த ஒவ்வொரு உயிரணுக்கும் 100 வருடம் வாழ்கிறதுக்கான தகுதியான சக்தியோடு இருக்கிற உயிரணுக்கள் அதெல்லாம். அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண தூண்டுதலுக்காக, ஜஸ்ட் லைக் தட். ஆச்சுங்களா, ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் சுகத்துக்காக ஒரு உயிரையவே 500,000 உயிரினங்களை வெட்டி கொலை பண்ணுறோம். ஆச்சுங்களா, ஹிட்லர் வந்து 2nd உலக போரில் பெரிய தப்பு பண்ணிட்டாருன்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம மனிதர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இளைஞர்கள் அந்த தப்பை கண்ணை மூடிட்டு சர்வசாதாரணமாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரே ஒரு முறை ஒரு வித்து சக்தி வெளியேறும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையை விட 2 மடங்கு மக்கள் தொகையை மனிதன் கொல்றானுங்க. ஆச்சுங்களா, இது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து வியப்பாக இருக்கலாம், சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கூட யோசிக்கலாங்க. ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மைங்க. இன்னொன்று வந்து சொல்லிட்டுங்களா, நம்ம உடம்பில் வந்து வித்து சக்தி, ஓகே நான் வந்து இது வந்து வீணாக்கலை அப்படின்னா, உடம்பு வந்து அந்த வித்து சக்தி உற்பத்தி பண்ணுது, அது அபரிமிதமாக உற்பத்தி ஆகிறது வந்து எங்கே போகும், அது தானாகவே இப்போ கேன்சராக மாறிடும், அதாயிரும் இதாயிருன்னு தேவை இல்லாமல் பயப்படுத்தி வச்சுட்டு இதை வந்து உயிர் சக்தி வீணாக்கிறதுக்கு தூண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கொலை குற்றவாளிகளாக தூக்கி உள்ளே போடணுங்க. ஆச்சுங்களா, அது அவங்க சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காலத்தில் குருகுல கல்வி அப்படிங்கிறதுல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஆம்பளை பசங்களை தனியாக பிரிச்சுட்டு போய் 20 வயசு 22 வயசு 25 வயசு வரைக்கும், அதாவதுங்க அந்த பையனுக்கு 10-12 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கூட தான் இருப்பாங்க. 12-13 வயசு ஆகும்போது அவங்க ஏஜ் வித்து சக்தி வந்து மூளையிலிருந்து மூலாதார சக்கரத்துக்கு, அதாவது முதுகுத்தண்டின் அடிப்பாகத்தில் வந்து தேங்குற சமயத்தில் தான் கொண்டுட்டு போய் குருகுலத்தில் விடுவாங்க. அந்த சமயத்தில் அந்த பையன் இந்த உலகாயுத வாழ்க்கையிலேருந்து விலகி வித்து சக்தியை வந்து வலிமைப்படுத்தி வித்தையை கற்றுக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. வித்தையை கற்றுக்கிறதுக்குனா இந்த வித்தை கற்றுக்கிறதுக்கு தான். ஆச்சுங்களா, வித்துங்கிறது நான் ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு வந்து நாதம்னு சொல்கிறேனுங்க. இப்போ வந்து உயிர் சக்தியை வந்து காப்பாற்றுறக்கு தகுதி இல்லாத மனிதர்களான இந்த சமூகம் உருவான காரணத்தினாலேங்க, யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆடு மாடு இருக்குது, ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாக்டர்கிட்ட போகுது? காட்டில் வாடுற விலங்குகள் வந்து அதோட முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துருது. அதுக்கு உணவு சரியாக கிடைக்கிறதில்ல, தண்ணீர் சரியாக கிடைக்கிறதில்ல, அதுக்கு தேவையான எதுவுமே மனிதனுடைய இந்த பேராசைகள்னால் கிடைக்காமல் இருந்தால் கூட அது தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் அது போகுதுங்க, இல்லைன்னா அடுத்த மிருகங்களுக்கு இரையாகுது. ஆனால் மனுஷன் மட்டும் ஏன் சின்ன வயசில், 8 வயசு குழந்தை கேன்சர்னு கொண்டிருக்குதுங்க, ஆனால் ஒரு 10 வயசு கூட ஆகலை கண்ணாடி கண்ணு கெட்டு போயிருங்களே என்ன அதுக்குள்ளே? யோசிச்சு பாருங்கள், எந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாமல் கண்ணாடி ஓட்டுட்டு தெரியுது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் முடி கொட்டுறதுன்னு சொல்கிறது, முடி கொட்டுறதுலேருந்துங்க எல்லாத்துக்குமே வந்து முழுமையான காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த சுய இன்பமும் தேவையில்லாமல் எக்ஸஸாக வீணாக்கிற வித்து சக்தியும் தான் காரணம் அப்படிங்கிறது நான் பகிரங்கமாகவே சொல்கிறேனுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நமக்கே வந்து அந்த உணர்வு தோணும்.
ஆச்சுங்களா, இது வந்து நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியாததோ இல்லை உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாத எந்த விஷயத்தையுமே நான் சொல்லலை, நமக்கே புரியும். ஆச்சுங்களா, ஒரு முறை வந்து வீணடிக்கும் போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு முறை வித்த சக்தியை வீணடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு முறை நம்ம வித்து சக்தியை வீணாக்கின பின்னாடி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மனசு வருத்தமாக இருக்கும் ஆச்சுங்களா. ஆனால் இப்போது இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 நாள் உயிர் சக்தியை காப்பாற்றிட்டு வீணாக்காமல் இருந்துட்டு அடுத்த நாள் வீணடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு இருக்கிற வலிமை போயிடும். அப்போ என்ன ஆயிரும், தொடர்ந்து 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 அடுத்த நாள்லேருந்து டெய்லி டெய்லி வீணாக்கிறதுக்கான தூண்டுதல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா லிக்விடேட் ஆயாச்சு ஆச்சுங்களா. நீங்கள் எவ்வளோ நாள் தேக்கி பாதுகாத்து வைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் தான் வந்து அந்த சக்தி இருக்கும். அந்த நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த சக்தி விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வலிமையற்ற மனிதராக இருப்பீங்க. வலிமையற்ற மனிதராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே வேகமாகவுமே வரக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேங்க, வித்து சக்தியை வீணடிக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். அது இதுதான் அப்படின்ட்டு அறுதிக்கிட்டே சொல்ல முடியாது. சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போயிருங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. விந்து விட்டவன் நொந்து சாவான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு நமக்கு வாழ்க்கையே மொத்தமாக இல்லாமல் போயிடும். 40 வயசுங்கையில் அத்தனை நோயும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுப்போம். ஏன்னா நம்ம ஒற்றை மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஆச்சுங்களா. ஆண்டவன் நம்மக்கிட்ட பல மில்லியன் உயிரை கொடுக்குறாரு ஆச்சுங்களா. ஒரு உயிர் கிடையாது, அப்பா நமக்கு கொடுக்கறது ஒத்தை உயிர் ஆச்சுங்களா. நான் அப்பா கிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது ஒரே உயிர். ஆனால் அப்பா நம்மக்கிட்ட கொடுத்த அந்த ஒத்தை உயிரை வந்து நம்ம வந்து தொடர்ந்து காப்பாற்றி ஒரு 15 வயசு 16 வயசு ஆகும்போது பல உயிர்களாக அது வந்து பெருகிடுது ஆச்சுங்களா. பல உயிர் உற்பத்தி ஆகிற சக்தி நம்மக்கிட்ட வருது. அதை வந்து காப்பாற்றி காப்பாற்றி மேலும் மேலும் நம்மளை வலிமையாக்கிக்கிறதுக்கு பதிலாக திரும்ப திரும்ப நான் அந்த ஒத்தை உயிராகவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாரம்பரியமாக வர்ற நோய்கள்லேருந்து எல்லாமே நமக்கு தொடர்ச்சியாக வரிசையாக வர்றதுக்கு ஆரம்பிக்குங்க. அப்போது எதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அறுதிட்டு இந்த தான் சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறத விட வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேனுங்க ஆச்சுங்களா. மரணம் இல்லாத வாழ்க்கை கூட வாழ முடியும், வித்து சக்தியை காத்து அதை முறையாக பயன்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா ஆச்சுங்களா. ஆனால் நீங்கள் நான் உயிரோடு வாழும்போது கூட நிம்மதி இல்லாமல் நொந்து ஒரு ஒரு வலிமையற்றும் வாழ முடியும், வித்து சக்தியை வீணாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அப்போது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸை பற்றி கேட்டுட்டு இருக்கிறதுனால என்னால், அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு துளி வேப்பந்தலைவை நொறுங்க சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், நாக்கு வந்து கசப்பு சேர்ந்துடும். அப்போ நாக்குக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வித்து சக்தியில் கை வச்சுட்டோம் அப்படின்னா உயிர் சக்தி விரயமாகிறது வந்து அபரிமிதமாக விரயமாகுங்க. அந்த அபரிமிதமாக வீணாகிறது நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடக்கவே முடியாது. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்குமான உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்குகளும் நம்மளை நோக்கி வரும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அடிமட்டத்துக்கு போயிடும் ஆச்சுங்களா. உயிரை தாங்கி நிற்கிறதே இந்த வித்து சக்தி தானுங்க. உயிரை தாங்கி இருக்கிற களையமாக தான் இந்த வித்து சக்தியே இருக்குது ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்கள் வந்து நம்ம வித்து சக்தியுடைய திண்மையும் அளவையும் பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையின் தரமும் தெளிவும் அமையும்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிறாருங்க. வேதாத்ரி மகரிஷி எத்தனையோ பயிற்சி கொடுத்தாரு ஆச்சுங்களா. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் அவரே என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா, வித்து சக்தியின் திண்மையும் அளவையும் பொறுத்து தான் மனித வாழ்க்கையினுடைய சிறப்பும் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அதனால் வந்து அதையை பேஸ் பண்ணி நான் யோசனை பண்ணும்போது தானுங்க, எத்தனை பண்ணாலும் கடைசியில் வந்து இந்த வித்து சக்தி மூலமாக தான் எல்லாமே அமையும் அப்படிங்கும் போது நாம் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற இதே யோசனை பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வித்து சக்தி சம்மந்தமான வீடியோஸையே ஆட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தருமே இதையத்தான் சொல்லியிருக்காரு. விவேகானந்தர் வந்து நம்ம உயிர் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கு காரணமே நம்மளை நம்ம வலிமையாக்கிக்கிறதுக்காகத்தான் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்லியிருப்பாருங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளை நம்ம வலிமையாக்கிக்கிறதுனா என்ன வலிமையாக்கிறதுங்க, சோறு நிறைய சாப்பிட்டு வலிமையாக்கிறதுங்களா இல்லை வேறு எந்த விதத்தில் வலிமையாக்க முடியும் சொல்லுங்கள்.
நமக்காக இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்த அந்த வித்து சக்தியை காப்பாற்றுறது மூலமாக தான் நம்மளை நாம் வலிமையாக்கிக்கவே முடியும் ஆச்சுங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்து சக்தி தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட். அப்புறம் வித்து சக்தி குறைக்கிறது வந்து நம்மளை நாம் வலிமை இழந்துட்டு போகிறதுக்கு சமம்ங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்து சக்தியை வீணடித்த அருணகிரிநாதரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேங்க. அருணகிரிநாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தி திரு பத்தி திருநகை அப்படின்ட்டு அந்த பாடல் எழுதினவருங்க. அவர் ரொம்ப ஃபேமஸான முருக பக்தர். அவரோட வாழ்க்கை வந்து இந்த வித்து சக்தி விரயத்தினால எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு பூரா தொழுநோய் வந்து அதாவது வந்துங்க யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஆகி அழுகி போய் அழியிற நிலமையில் வந்துட்டாருங்க அவர் ஆக்சுவலாக. இதுக்கு மேலே வந்து அவர் வந்து யாருக்கும் பயன்பட மாட்டார் அப்படின்ட்டு உலகமே வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்து அந்த நிலைமைக்கு வந்த பின்னாடி அவர் வந்து வாழ்க்கையே போதும் அப்படின்ட்டு நொந்து போய் அவர் மலை உச்சியிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகும்போது முருக பகவான் வந்து அவர் பார்த்து சும்மாயிரு அப்படின்னு சொன்னாருங்களாமா. சும்மாயிருன்னு சொன்னது என்ன தெரியுங்களா, வித்து சக்தியை வீணடிக்காமல் சும்மாயிரு அப்படிங்கிறதா நான் எடுத்துக்கிறேங்க. அடுத்தது அது என்ன பண்ணிட்டோம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வழிமுறைகளையும் வித்து சக்தியை காப்பாற்றுறதுக்காகத்தான் இருக்குது அப்படின்னா அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கோணுங்க ஆச்சுங்களா. எந்த ஞானி எடுத்துக்கோங்க, திருமூலர் எடுத்து பேசுறது பார்த்தா விந்து ஜெயம் அவர் அவ்வளோ வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க ஆச்சுங்களா. அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய ஞானிகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நம்மக்கிட்ட எண்டு ரிசல்ட்டாக வர்ற ஒரே சக்தி இந்த வித்து சக்தி தானுங்க ஆச்சுங்களா. மரத்துக்கு கொய்யா மரத்துக்கு கொய்யா பழம் வர்ற மாதிரி, பனை மரத்துக்கு பனை பழம் வர்ற மாதிரி, மாட்டுக்கு எண்டு ரிசல்ட்டாக பால் வர்ற மாதிரி, நம்மளுக்கு எண்டு ரிசல்ட்டாக வர்றது வந்து இந்த வித்து சக்தி தானுங்க. மாட்டுக்கு கூட எண்டு ரிசல்ட்டாக வர்றது பால் கிடையாது, அதோட கண்ணுக்குட்டி தான் ஆச்சுங்களா. அந்த கண்ணுக்குட்டிக்காகத்தான் பாலுங்கிறதே வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து வித்து சக்தியை வந்து வீணடிக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை வந்து தொடர்ந்து கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க, போக முடியாது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் தெளிவான மனநிலையில் இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற 100%-90% மக்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கீங்க, தெளிவான வாழ்க்கை பயணத்தில் இருக்கீங்கிறது 100% சொல்லாங்க. ஏன்னா இது எல்லோரும் இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த மாதிரி வீடியோஸு இவ்வளோ பொறுமையாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தமிழர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு பாரம்பரியம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலான உலகத்தில் இருக்கிற மக்களை விட தமிழ் மக்களுக்கு வந்து இந்த பூர்வீகம் இருக்கிற காரணத்தினால வித்து சக்தியை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக வந்து முன் வருவாங்கங்கிறது என்னோடய முழுமையான நம்பிக்கைங்க. அதனால தான் நான் வந்து ஆங்கில வீடியோக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க வந்து நம்ம தமிழ் மக்களுக்காகவே இந்த வீடியோஸ் தமிழில் போட்டுட்டு இருக்கிறேன். நிறைய பேர் கேரளாவில் இருந்தெல்லாம் வந்து பார்த்து கமெண்ட்ஸ் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. கேரளாங்கிறது தமிழுக்கு மலையாளம் தமிழ் தெலுங்கு இது எல்லாமே வந்து ஒரே தாய்மொழி தான், சகோதர மொழிகள் தான். தமிழில் பேசுகிறது வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில மக்களுக்குமே ஓரளவுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கைங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வித்து சக்தி பிரம்மச்சரியம் இருக்கிறதுனால வந்து சில பலவீனங்கள் அதாவது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாது உண்மைங்க. அதாவது வந்து அதை பற்றி நான் தனி வீடியோ கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக போடுறேங்க. ஏன்னா பிரம்மச்சரியம் இருக்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க பிரம்மச்சரியங்கிறது வந்து நம்ம முழுமையான பிரம்மச்சரியத்தை நோக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போல், அதை பற்றி நான் விளக்கம் கொடுத்துட்டு வரல. ஆனால் செலிபஸி அப்படிங்கிறது அதாவது வித்து சக்தியை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பிரம்மச்சரியத்துடைய அல்டிமேட்டே வந்து வித்து சக்தி தான். அதனால் அந்த வித்து சக்தியை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அப்புறம் வந்துங்க வித்து சக்தி வீணாக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ், உடல் அளவில் வர சைடு எஃபெக்ட்ஸை பற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன். மனசளவில் வர சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து வலிமை இல்லாமல் போயிடுங்க. மனது வந்து வலிமை இழந்துடும்.
ஓகேங்களா, நம்ம வந்து ஒன்று நினைப்போம், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கணும்னா ஆனால் எந்திரிக்க மாட்டோம், நாளைக்கு வந்து 8 மணிக்கு வர்றோன்னு ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்து அதை நம்ம பண்ண மாட்டோம். அப்போ ஞாபகம் மருதி அபரிமிதமாக வருங்க, எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஆச்சுங்களா. இந்த வித்து சக்தி வீணாக்கிறதுனால, நம்ம ஒத்தை உயிரை சுற்றிட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாததுனால நம்ம வந்து மனசளவில் மிகவும் பாதிக்கப்படுவோம். அப்புறம் வந்து நொந்து சாவான்னு சொல்கிறார், விந்து விட்டவன் நொந்து சாவான்னு சொல்கிறாரு, மனசை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு. நொந்து போயிடுவோம், நம்ம என்ன நினச்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாது, நம்ம எதையை நினச்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாது. ஒரு 10 பேர் வந்து நின்னாங்க அப்படின்னா நம்ம பயந்துருவோம், வெளியில் வேணால் தைரியமாக காட்டிகிட்டு இருப்போம், ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே பயங்கர வீக்னஸாக இருக்கும். நொந்து நொந்து நொந்தே தான் வாழ்ந்துட்டு இருப்போம், விந்து சக்தியை வீணாக்கிட்டு இருந்தா ஆச்சுங்களா. மனசளவில் மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கைங்க அது. தயவு செஞ்சு இந்த இந்த வித்து சக்தி வீணாக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா பாதிப்பையும் தெளிவாக உணர்ந்திருப்பீங்க ஆல்ரெடி. அதை வந்து நான் வந்து திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்கிற காரணம், திரும்பவும் நாம் போய் அந்த உயிர் சக்தி வீணாக்கிடக்கூடாதுங்கிறக்காகங்க. நம்ம வந்து ஒற்றை உயிராக, நம்ம தந்தை நம்ம கழிச்ச இந்த உயிரை, ஒத்தை உயிரை மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்துடலான்ட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் சர்வைவல் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம்ங்க. ஆனால் இந்த ஒற்றை உயிரில் இல்லை, நான் வந்து வலிமையான மனிதனாக மாறணும் அப்படின்னா நமக்கு ஒற்றை உயிர் பத்தாதுங்க. நமக்கு ஆண்டவனே நமக்கு அருள் புரிஞ்சு பல மில்லியன் உயிரணுக்களை நமக்கு உற்பத்தி பண்ணுற சக்தியை கொடுத்துருக்காரு. அதே நம்ம காத்து நிற்கும்போது அந்த உயிரணுக்கள் உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் நிறைவடைஞ்ச பின்னாடி அதுக்கான தூண்டுதல் நம்ம கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு புது புது உயிரணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கான அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு இல்லைங்களா. அந்த சக்தி உடல்லையே பல்கி பெருகி நமக்கு வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வலிமை மிக்க உடலாக நம்ம உடல் மாறுங்க. ஸோ வலிமை மிக்க உடல் மட்டும் இல்லைங்க, மனசும் மாறும். நமக்கு பல சக்தி, ஞாபக சக்தி அதிகமாகும், அப்புறம் பல்வேறு பலன்கள் கிடைக்குங்க. அதாவது எதையுமே கான்ஃபிடென்ஸாக நம்ம பார்ப்போம். மிலிட்ரியில் 1 கோடி பேர், 1 லட்சம் பேர் மிலிட்ரியை வந்து முன்னால் நின்னாலும் வித்து சக்தியை 90 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இப்படியெல்லாம் காத்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக போய் பார்த்துட்டு பேசிட்டு, இல்லை அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுனா கூட வீரமாக இறங்கி ஃபைட் பண்ணி, அந்தளவுக்கு வந்து ஒரு மன உறுதியும் திடமும் வித்து சக்தியை காப்பாற்றுறவங்கனால மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தது லட்சியம். லட்சியத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வித்து சக்தியை நீங்கள் காப்பாற்றி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை அடையிறதுக்கான சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வித்து சக்தியை நம்ம வீணாக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், வித்து சக்தி வந்து நிறைய பல்கி ஒரு பல மாதங்கள் வித்து சக்தியை காப்பாற்றிக்கிற மனிதனாக இருந்துச்சுன்னா, ஒரு தடவை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட வித்து களத்தில் பதிஞ்சு, உங்கள் மனசில் பதிஞ்சு, வான்காந்தத்தில் கலந்து உங்களுக்கு தேவையானதை ஈர்க்கிற காந்த களமாக நம்ம மாறிடுவோம். ஆனால் நம்ம வந்து வித்து சக்தி விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன், நம்ம இன்றைக்கி ஒரு சங்கல்பம் போடுறோம், அந்த சங்கல்பம் அந்த வித்து களையத்தில் தான் பதிவாகும். அந்த சங்கல்பத்தை போட்ட வித்து சக்தியை நம்ம வீணடிச்சிட்றோம்னு வைங்களேன், நம்ம 0 ஆகிட்டோம். திரும்பவும் மறுபடியும் சங்கல்பம் போடணும், மறுபடியும் அதில் பதிவாகும், மறுபடியும் நம்ம 0 ஆயிரும். இப்போ என்ன ஆகுங்க, இதே ரொட்டேஷன் நடந்துகிட்ருக்கும். நம்ம எப்போ வீடு கட்டுறது, எப்போ நம்ம நினைக்கிற லட்சியத்தை அடையிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம லட்சியத்தை, நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா பிரபஞ்சமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அது முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம ஒரு லட்சியம் அப்படின்னா தலை சீவிக்கிறேன் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சு அந்த லட்சியத்தை வேணால் அடைஞ்சிக்கலாம் ஒழியே, பிரபஞ்சம் பூரா இணைஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி உருவாக வேண்டிய இந்த வீடு தோட்டம் எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அடையணும்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் அனைவரும் எதிர்த்து வந்தால் கூட நம்ம ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வரக்கு மன உறுதி கிடைக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வித்து சக்தி தானுங்க ஆதாரம். வித்து சக்தியை வீணடித்தோம்னா மனசளவில் பாதிக்கப்படுவோம், உடல் அளவில் பாதிக்கப்படுவோம், நம்ம லட்சியங்கள் ஈடேறதுல மிகப்பெரிய தடை வந்துட்டு இருக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 48 நாள் நம்ம ஃபேஸ் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், 48 நாள் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கோள்கள்லேருந்து வர்ற அலைகளும், எல்லா நட்சத்திரங்கள்லேருந்து வர்ற அலைகளும், பஞ்சபூதங்கள்லேருந்து வர்ற அலைகளும் எல்லாமே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அந்த வித்து சக்தி பழகியிருக்கும் ஆச்சுங்களா. அப்போது நம்ம வந்து ஒரு எண்ணம் நினைக்கும்போது அது வித்து சக்தியில் வந்து பதிவாகும், அது மனசு மூலமாக, அது வைப்ரேஷன் மூலமாக வெளியில் போகும்போது எந்த ஒரு சூழல் வந்தாலும் அந்த சூழலை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம உடலுக்கும் மனசுக்கும் கிடச்சிருங்க.
ஆச்சுங்களா. ஸோ அதனால் இது நான் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லும்போது பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. அதனால் நான் ரெண்டையும் சேர்த்தியே சொல்லிகிட்டு இருக்கேன். வித்து சக்தியை, சுய இன்பத்தை ஈடுபடுறவங்க வந்து மகா 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 பாவிகள் அப்படிங்கிறத விட வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த அற்புதமான இந்த மனித பிறவியை வீணடிக்கிறதுக்கு சுய இன்பம் செய்கிறத தவிர வேற பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆச்சுங்களா. இது வந்து நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற நம்ம விஷயம், நம்மளை பற்றி நான் சொல்கிறது, எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிறது நம்பணுங்கிறது இல்லைங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்கள் மனசாட்சிக்கு, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் உங்களுக்கும் பயன் சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆச்சுங்களா. ஒரு 48 நாள் நீங்கள் இருந்து பாருங்கள், அதில் வர்ற பலன்களையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையும் 48 நாள் கழித்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற வாழ்க்கையும் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் வந்து 48 நாள் 3 தடவை, 2 தடவை 3 தடவை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது உங்களுடைய பல லட்சியங்களை நீங்கள் தாண்டி போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய மன உறுதியை பார்த்து அடுத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. நம்ம வந்து ஒரு காந்த களமாக மாறி இருப்போம். நமக்கு என்னென்ன தேவையோ அது நம்மளை நோக்கி வர்றக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. அதே மாதிரி வித்து சக்தியை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னா நம்மளை நோக்கி வர எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகிறக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா. நேர் ஆப்போசிட் எஃபெக்ட் ரெண்டுலேயுமே இருக்குது. நான் வித்து சக்தியை வீணடிச்சா நமக்கு என்ன தேவையோ அது நம்ம நோக்கி வர்றதே தடுக்கப்படும். வித்து சக்தியை வீணடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடல் அளவில் வீக்காய் 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 அதோட டெட் எண்டு மரணத்தில் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வித்து சக்தியை வீணாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மனம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, எல்லாத்தையும் மறந்துடுவோம். மன உறுதி இருக்காது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, பல்வேறு கெடுதல்களுக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து வித்து சக்தியை கோழிகள்லாம் கத்துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டை முட்டை வைக்கணும் மாட்டிருக்குதுங்க, அவங்களோட வித்தை அவங்க காப்பாற்றுறதுக்கு பார்க்குறாங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். இதோட இந்த இது சுய இன்பத்தின் கெடு பலன்கள் பற்றிய விளக்கங்களை முடிச்சுக்கிறேன். நான் அப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வந்து தெளிவாக வேறு வேறு வழியில் வந்து நம்ம பயணத்தை வந்து சிறப்பாக தொடர்வோம். வாழ்க வளமுடன்.